ஏப்பா தயிர் ஏப்பா எடுக்கிறீங்க அப்படின்னு குழந்தை வயசுல யார் கேட்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜனனி தான் கேட்குறாங்க. யார் பார்த்து கேட்குறாங்க, எது கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் சீசன் டூ ஓட இன்னைக்கான ப்ரோமோ, அதாவது இன்னைக்கு எபிசோடுக்கான ப்ரோமோ வந்துருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாள் 5 நாள் தான் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் பார்க்க போகிறதில்ல அப்படிங்கிறது பிக் பாஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. சரி ஓகே வரட்டும் அப்படின்ட்டு ஆல்ரெடி வந்து போன சீசன் இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன் வந்து ஒரு 5 பேர் தூக்கிக்குள்ளே போட்டு ஆல்ரெடி உள்ளே இருந்த ஒரு 7 பேர் தூக்கிக்குள்ளே போட்டு நல்லா பெரட்டி கலைக்கு மாதிரி ஃபுல்லாக கலை கூட்டு ஊற்றுனா யாராச்சும் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நேற்று போன சீசன் வந்து 5 பேர் உள்ளே வந்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோவில் கிச்சன்ல இருக்க எல்லா தயிர் பாக்கெட்டுமே வந்து தூக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வையாபுரி அவர் இருக்கிற எல்லா தயிர் பாக்கெட்டு மும்தாஜோட ஆலிவ் ஆயில் இதெல்லாம் தூக்கிட்டு போய் ஸ்டோர் ரூம்ல வச்சிடறாங்க. ஏ வெயிங்கப்பா அப்படின்னு ஜனனி கேட்கறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் சுஜா என்ன சொல்றாங்க, ஸ்டோர் ரூம்ல இருந்து பிக் பாஸ் இந்த ஒரு வாரமாச்சு இவங்க எல்லாருமே வந்து ஈக்குவல் ட்ரீட் பண்ணணும், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படி இப்படின்னு கேட்கறாங்க. அது மும்தாஜ் வந்து வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கொண்டு போட்டோம் எனக்கு உடம்பு சரியில்லைனா பிக் பாஸ் தான் ப்ராப்ளம், அவர் திருப்பி அனுப்பிச்சுவார் அப்படின்ட்டு அவ்வளோ திமிராக சொல்கிறாங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு மும்தாஜ் வேணா பாருங்கள் திருப்பி அனுப்பாமல் இதை வச்சு திரும்ப கேம் ஆடுவார் பிக் பாஸ், தயிர் பாக்கெட்டு ஆலி வயல் கேட்குது. பேக் டு தி ப்ரோமோ, ஸ்னேகன் இருக்காரு அவரும் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு நீங்கள் தான் உதவுறோம் பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோமோ முடியுது. ஸோ என்னன்னா ஸ்னேகன் மட்டுமே இல்லாமல் ஒட்டுமொத்த புதுசாக போன அந்த 5 பேர் இருக்காங்களே அவங்க எல்லாம் சேர்ந்து மும்தாஜை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க அப்படி தான் வந்து பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் ஈக்குவலாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதுக்கு 5 நாள் வந்து ஒரு வாழ்க்கை அப்படிங்கறது உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் கீழே கமெண்ட்ஸ் பண்ணிருங்க.